அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஷேர் இட்ரி சேனல் நண்பர்களே இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்ன சொல்றது தெரியலங்க ஏறிட்டே போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு கரெக்ஷன் வந்தாதான் நம்மளுக்கான சில ஸ்டாக்ஸ் கூட பிரைஸ் எல்லாம் கம்மியாகும் அப்பதான் நம்மள மாதிரி ரீட்டைல் பீப்புள் வந்து வாங்க முடியும் ஏறிட்டே போறது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது இருந்தாலுமே மார்க்கெட் பாசிட்டிவா போதா அதை பொறுத்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் போகுது அப்படின்ற மாதிரி நல்லா தான் இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்குன்னா இன்னைக்கு ரீசன் வந்து ஐடி செக்டார் தான் ஐடி செக்டார் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அதுலேயும் குறிப்பாக சில ஸ்டாக்ஸ்லாம் சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் ஏன்னா கொஞ்சம் அதிகமாக ஸ்டாக்ஸ் தான் ஏன்னா நானே ஒரு இருபது ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் கேட்ட ஒரு ஸ்டாக்ஸ் வேறு பார்த்துருக்கோம் அதெல்லாம் பேசணும்னா கொஞ்சம் கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல பாருங்கள் நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா சரி நண்பர்களே ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு விட்டுடுறாங்க ஜஸ்ட் ஒரு லைக் போட்டிங்கன்னா ஒரு நாலு பேர் காட்டும் அதனால் எனக்கு ஒரு வியூஸ் கிடைக்கும் அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தான் அதே மாதிரி ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா சொல்லுங்க நம்ம போட்டிருந்த மெம்பர்ஷிப்க்கான மெம்பர்ஷிப்க்கான ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்து இருந்தீங்கன்னா அதில் ஏதாவது ப்ராஃபிட் இருந்தால் சொல்லுங்க ஒரு சிலர் சொல்றீங்க ஒரு சிலர் சொல்லாம இருக்கீங்க பிரச்சனை கிடையாது பட் ஆனா சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கும் ஓகே நம்ம போட்டதுல இருந்து ஒரு நாலு பேர் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் தான் வேற ஒண்ணும் கிடையாதுன்னா சந்தோஷமா இருக்கும் நண்பர்களை வேற ஒன்றும் இல்ல சரி இப்போ நம்ம வந்து டைரக்ட் அனாலிசிஸ்ல போயிடுவோம் சோ இப்போ நிப்டி பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் போகணும்னே சொல்ல முடியலங்க அளவுக்கு ஏறிட்டே இருக்கான் அவன் ஒரு நாள் இந்த ஆக்சுவலா இந்த பேட்டர்ன் வரும்போது நம்மளுக்கு கீழே இறங்கணும் இது இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி ஆனா ஏறி இருக்கிறது முக்கிய காரணம் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்ஸும் இன்னைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபாமன்ஸ் சூப்பரா கொடுத்துருக்கு ஏறிட்டே போகுது வந்து இது இன்னைக்கான ரெசிஸ்டன் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி எழுவத்தி மேபி இருபத்தி நாலாயிரத்தி நானூறு இல்ல இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பார்க்கலாம் ஆஹ் எவ்வளவு தூரம் போக நாளைக்கு ஒரு நாள் ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு சோ ரொம்ப தனிக்குமே ஏறிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா அதுக்காக சொல்ல வர சோ இப்ப பாக்கலாம் இப்போதைக்கான லோ தான் வந்து இன்னைக்கான லோ தான் வந்து சப்போர்ட் சோ இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்படின்றதுதான் சப்போர்ட் சரி இப்ப பேங்க் நிபிய பாத்துருவோம் பேங்க் இப்படி பார்த்துட்டு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல அற்புதமா இருக்கு நான் கொடுத்த ஸ்டாக்ஸும் சூப்பரா இருக்கு நான் போட்டிருந்த ஸ்டாக்ஸும் சூப்பரா இருக்கு அதே சமயத்தில் நீங்க கேக்குற ஸ்டாக்ஸையும் பார்ப்போம் சோ இப்ப பேங்க் இப்படி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு திரும்பவும் ஏற ஆரம்பிச்சிருச்சு ச இதுக்கு காரணம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க்கில் விட மாட்டுறாங்க தூக்கி விட்டுறாங்க எப்படினாச்சும் ஸோ இப்போ வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் கவனம் செலுத்தலாம் சூப்பராக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு ரொம்ப நாளாக படுத்து தூங்கி இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் இப்போ வந்து ஏற ஆரம்பிச்சிச்சு அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இன்ஃபோசிஸு ரிலையன்ஸ் எல்லாம் ஆனால் இன்றைக்கி ரிலையன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குள்ள கொடுக்கல பட் ஆனால் ஏறனால்தான் நம்ம மார்க்கெட்டு கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் நம்ம கவனம் செலுத்தலாம் இப்படி நிப்டி ஃபிஃப்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஸோ இப்போ வந்து பேங்க் நிப்டியோட சப்போர்ட் லெவல் பார்க்கும்போது இன்னைக்கு அனு வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக அடுத்தது வந்து நமக்கு ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தான் சப்போர்ட்டாக இருக்குது ஸோ இறங்கினா இந்த லெவலுக்கு இறங்கணும் ஸோ ஏறினா நம்மளுடைய ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இந்த லெவலுக்கு ஏறது சான்சஸ் இருக்கு ஸோ மக்களே நம்ம வந்து இப்போ நல்லா நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு சூப்பராக பயன்படுத்திக்கணும் இதை சரிங்களா ஆனா இந்த பட்ஜெட் இருக்கு இல்லையா அந்த பட்ஜெட் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதை மட்டும் கவனம் செலுத்துங்க பட்ஜெட்டு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறவங்க பண்ணிடுங்க டார்கெட் அச்சு ஆகிடுச்சு வச்சுக்கிட்டே இருக்காதிங்க ஏன்னா அந்த செக்டார் ரிலேட்டடாக ஏதாவது நெகட்டிவாக நியூஸ் சொல்லிட்டாங்கன்னா ரேட் ஏற்ற போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா அந்த செக்டார் பர்டிகுலர் செக்டார் வந்து டப்புனு கீழே விழுந்துச்சுன்னா உங்களால் திருப்பி சஸ்டைன் பண்ணுறது கஷ்டம் அதுக்காக சொல்ல வரேன் ஸோ அதனால் பார்த்துக்கங்க இப்போ வந்து நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் பார்ப்போம் நான் வந்து ஏற்கனவே உங்கள் கிட்ட சொல்லிருந்த ஸ்டாக்ஸை பாருங்களேன் எப்படி எவ்வளோ பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கெயில் இண்டியா நம்ம வந்து மெம்பருக்கு போட்ட ஸ்டாக்ஸ் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ்டு கெயில் இந்தியா ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ்டு ஸோ நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து இதுக்கு மேல போச்சுன்னா நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம் இல்லைனா வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுங்க இது என்னுடைய பாத்துக்கோங்க இரநூத்தி இருபத்தி நாலு நாளைக்கு இதுக்கு மேல ஹை வச்சானா ஹை வச்சு க்ளோசிங் ஆனானா அப்படியே விட்டுருங்க நம்ம செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நாளைக்கு க்ளோசிங் வந்து இது உள்ளேயே வச்சுட்டானா கொஞ்சம் நீங்க சுதாரணம் கொஞ்சம் உசாரா இருக்கிறது நல்லது சரிங்களா சோ அதே மாதிரி அடுத்தது டாடா மோட்டார்ஸ் காட்டிடுறேன் பாருங்க டாடா மோட்டார்ஸ் நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட ஸ்டாக்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி அஞ்சு வரைக்கும் போச்சு ஆயிரத்தி ரெண்டு ஹிட்டு ஸோ இன்னும் மேற்கொண்டு நாளைக்கு வந்து இதுக்கு மேல ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம் சோ ஆயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் சப்போஸ் அந்த ஆயிரத்தி பதிமூணு தாண்டி சஸ்டைன் ஆச்சுன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இல்லைனா வேண்டாம் அங்கே ஃபுல் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க நண்பர்களே சரிங்களா ஸோ ரெண்டு டார்கெட் கிட்ட அடுத்தது வந்து நம்ம சொல்ல வேண்டியதுல வந்து த சேலட் ஹோட்டல் ஆக்சுவலாக சேலட் ஹோட்டல் வந்து ஒரு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு திரும்பவும் நான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேரை வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து சேல டோட்டல் வந்து இன்றைக்கி வந்து நம்ம இந்த லெவலுக்கு வரைக்கும் எழுநூத்தி தொண்ணூற்றெட்டு லெவல் வரைக்கும் நான் வந்து பார்க்கலாம் அது கீழே போச்சுன்னா வெளியே போயிடுங்கன்னு சொன்னேன் ஸோ கோல்டு மெம்பர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேல ஹோட்டல் வந்து நல்லாவே பர்ஃபாமன்ஸ் கொடுத்து மறுவும் அந்த டார்கெட்டு ஹிட் பண்ணியிருக்கு மேபி நாளைக்கு ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா எட்நூற்றி ஐம்பத்தாறு இன்றைக்கே வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்திங்கன்னா சந்தோஷம் இல்லைனா இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து நாளைக்கு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் நம்ம மெம்பருக்கு போட்ட ஸ்டாக்ஸ் அப்புறமா கிராஃபைட் இண்டியா வந்து நான் வந்து ஒரு இன்ட்ராடே இல்லைன்னா பிடிஎஸ்டி மாதிரி தான் சொன்னேன் கரெக்டுங்களா அப்போ தான் நான் வந்து சொன்னேன் பிடிஎஸ்டி மாதிரின்னு அன்னைக்கே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு போட்ட அடுத்த நாளைக்கு ஹிட் ஆகிடுச்சு ஆனா வந்து நிறைய நண்பர்கள் எத்தனை பேர் இதை வெளியே வந்தீங்கன்னு தெரியல இன்ட்ராடேலயே வெளியே வந்துக்கணும் இல்ல வச்சுருந்தீங்கன்னா கூட இப்ப வந்து பயப்பட வேண்டாம் நம்ம வந்து ஆர் ஸ்விங் ட்ரேடிங் அதனால தான் லாஸ்ட்ல ஒரு வார்த்தை கொடுத்துருந்தேன் ஸோ இந்த இந்த லெவலுக்கு கீழே கீழே போச்சுன்னா நம்ம வந்து எக்ஸிட் பண்ணலாம் இல்லைன்னா வெயிட் பண்ணலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்குது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஸோ அறுநூத்தொன்னு திரும்பவும் அந்த லெவலுக்கு நம்ம காஸ்ட் டூ காஸ்ட் வந்தால் கூட மறுபடியும் இந்த லெவலுக்கு போகும் அறுநூத்தி பதினாறு பதினெட்டு அந்த டார்கெட் வரைக்கும் போகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிராஃபை இந்தியாவை அடுத்தது வந்து ஜொமேட்டோ மறுபடியும் மறுபடியும் ஜொமேட்டோ வந்து நம்மளை விடமாட்டோம் நானும் அந்த ஸ்டாக்ஸ்ல வந்து வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டேன் பட் ஆனால் திரும்பவும் ஜொமேட்டோவுக்கு வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது போல ஸ்டாக்ஸ் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு மேலேயே இதான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கான் சூப்பரா இருக்கு இந்த இடத்த உடைச்சோன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் லாங் டேம் ஹோல்டராக இருந்தீங்கன்னா ஸோ இரநூத்தஞ்சுக்கு மேலே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இரநூத்தஞ்சு வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கு மேலே போலன்னா வெளியே போயிடுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ இரநூத்தஞ்சு கிராஸ் ஆயிடுச்சுன்னா மொழியும் வந்து நம்ம கொடுத்ததுல ஆல்ரெடி டார்கெட் இட்டு ஆல்ரெடி போட்டதெல்லாம் டார்கெட் இட்ட ஆயிடுச்சு இங்க கொடுத்துருந்தோம் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி டார்கெட் இட்ட ஆயிடுச்சு இப்போ இன்னும் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நான் சொல்றேன் சரிங்களா அப்போ வந்து நம்ம சொமேட்டோ இந்த பிரேக் டவுன் ஆ பிரேக் அவுட் ஆகாதான்னு பாக்கணும் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்டில் வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அதுக்காக சொல்ல வர அடுத்தது வந்து நம்ம நான் சொன்ன ஸ்டாக்ஸில் வந்து நேர்த்திக்கு வந்து நான் வந்து விப்ரோ பற்றி பேசியிருந்தேன் கரெக்டாக விப்ரோ விப்ரோ இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸு நான் எதிர்பார்க்கவே இல்லை சரியான பர்ஃபார்மன்ஸு ஏன்னா ஒன்று இன்னைக்கு வந்து ஒரு மொமெண்டம் கேண்டில் பதிவாகாமல் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் கடைசியில் வந்திருக்கு அதனால் விக்கு போட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து தாண்டதுக்கு கொஞ்சம் யோசிக்குது பட் ஆனால் ஓப்பனிங் க்ளோசிங் வந்து மேலே தான் வச்சுருக்கான் அந்த லெவல்ல இருந்து நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த லெவலுக்கு போகுதான்னு பார்க்கலாம் அப்போ நாளைக்கும் வந்து விப்ரோவுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ஸ்டாப் லாஸ் மட்டும் ட்ரையல் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் நிறைய நண்பர்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி போடுறதுன்னு கேக்குறீங்க அதாவது டெலிவரில ஸ்டாப் லாஸ்னா நீங்க வந்து ஜிடிடி ஆர்டர்னு சொல்லிட்டு ஆர்டர்ல போய் பாத்தீங்கன்னா ஜிடிடி ஜிடிடினு இருக்கும் அந்த இடத்துல ஜிடிடி யூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் சரிங்களா அதை பயன்படுத்திக்கோங்க சோ இப்போ வந்து விப்ரோ வந்து ஹோல்டு பண்ணலாமா வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா நாளைக்கு வந்து இந்த ஹைக்கு வரைக்கும் அப்படியே சஸ்டைன் ஆயிருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணலாம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் இல்லனா வந்து நீங்க நாளைக்கு வந்து ட்ரைலிங் ஸ்டாப்ல மாத்திக்கணும் ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படின்றதுல ஸ்ட்ரைலிங் ஸ்டாப்லாஸு போட்டு இல்லை ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்றதுல ஸ்டாப்லாஸ் போட்டு வெயிட் பண்ணுறது நல்லது விப்ரோ ஏறினதுக்கு ரீசன் வந்து ஒரு நார்த் இந்த அமெரிக்கன் கம்பெனி கூட மெர்ஜர் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் அமெரிக்கன் டெப டெபாசிட் ரிசிப்ட்னு சொல்லுவாங்க ஏஆர் ஏடிஆர் அதெல்லாம் வந்து இந்த ஐடி செக்டாருக்குலாம் நல்லா ஏறி இருக்குது தான் ஃப்ரைடே வந்து க்ளோஸிங் ஆனால் நல்லா பாசிட்டிவாக க்ளோசிங் ஆனதுனால ஐடி செக்டார்லாம் ஏறி இருக்குன்றது ஒரு தகவல் ஸோ இன்ஃபோசிஸ் அதே மாதிரி தான் அதான் ஏடிஆர் வந்து நல்லா இருந்திருக்கு அதனால் வந்து இன்றைக்கி நல்லா பெர்ஃபாமன்ஸ் கொடுத்தது ஆஹ் இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஆயிரத்தி அறநூத்தி நாற்பது வரைக்கும் மேபி போகலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன் ஸோ இத வந்து விப்ரோவா பயன்படுத்த இன்போசிஸையும் பயன்படுத்திக்கங்க உம் அடுத்தது வந்து பாலிசி பசார் அப்படின்ற கம்பெனி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஆஹ் சொல்லிருந்தோம் பாலிசி பசார் அந்த சொல்லிருந்தோம் ஒரு நண்பர் கூட கேட்டாங்க கேட்டாங்க அதுக்கப்புறம் செக் பண்ணோம் பிரேக் அவுட் வந்து இந்த மாதிரியான ஒரு கேண்டில் போட்டதுனால நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் என்ன சொல்லிருந்தேன் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒண்ணு மேல போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம கிராஸ் ஆன பிறகு ட்ரை பண்ணலாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக்வுட் ஆயிருக்கு பிபி ஃபின்டெக் அதாவது பாலிசி விசார் பின்டெக்கை நீங்க பயன்படுத்துறது இருந்தா பயன்படுத்திக்கலாம் சோ இந்த ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணுங்க நண்பர்களே அடுத்தது வந்து இந்த டிக்சான் டெக்னாலஜி சோ எலக்ட்ரானிக்ஸ் இவன் தான் அடிச்சுக்க முடியல மேல போயிட்டே இருக்கான் ஸ்டாப் பண்ணவே இல்லை நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கான் அந்த ஸ்டாக்கு ஸோ எங்கே போய் முடியும்னே தெரில எதுக்கான இது ஏறுறதுக்கான ரீசனும் புரிய மாட்டேது தொடர்ந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே டிமாண்ட் ஏறிட்டே இருக்குது மேபி இந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ தூரம் போகணும்னு எனக்கும் சொல்ல தெரியல மேபி இது வந்து பார்க்கலாம் எப்போ ப்ராஃபிட் புக்கிங் வரும் தெரியல நல்லா தான் கேண்டில் பதிவாயிருக்கு சூப்பராக பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்ஸை விலை அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கி போட்டால் கூட நீங்கள் ஒரு நாளில் முன்னூறுரூவா நானூறுரூவா சம்பாதிக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் வேகமாக ஏற ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா இரநூறுவா அப்படி ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ் அதாவது ஒரு ஸ்டாக்ஸுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஸ்டாக்ஸ் பன்னெண்டாயிரம் ரூபா போட்டிங்கன்னா இரநூறுவா முந்நூறுரூவா அப்படி கூடிய ஸ்டாக்ஸ் அதனால டிக்சான் டெக்னாலஜிலாம் சாதாரண நினைக்காதீங்க வாங்கி போட்டு வைங்க லாங் டம் பர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன் அப்புறம் இன்னைக்கு வந்து HDFC bank performance சூப்பர் amazing இருந்தது ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து கீழே போகிற மாதிரி போயிட்டு அந்த அவுட்டை விட அடிக்காம விட மாட்டாம்பாடல அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து மோடி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது நான் சொன்ன மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ பர்ஃபார்ஸ் கொடுக்க அதனால தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஐடி ஐசிஐசிஐ பேங்க்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்க தான் பேங்க் விப்டி இறங்க விட மாட்டுறாங்க இறங்க விட மாட்டுறாங்க ஸோ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிலையன்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது பிரேக் அவுட் ஆயிருந்தது இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பத்து பாயிண்ட் மைனஸ்ல காட்டியிருக்கான் இது வந்து நல்ல ஸ்விங் ட்ரேடிங்கு சூப்பரா இருக்கு ஐசிஐசிஐ பேங்க் வாங்குறவங்க நினைக்கிறவங்க வாங்கலாம் அப்புறம் நான் வந்து போன வீடியோல வந்து எம்ஜிஎல் பத்தி பேசின மகாநகர் கேஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் எத்தனை பேர் மகாநகர் கேஸ் வாங்கினீங்கன்னு தெரியாது பட் வாங்கினீங்கன்னா சந்தோஷம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு வரைக்கும் ஏறிச்சுங்க இந்த ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட்டில் ஸோ இந்த பிரேக்வுட்டை நான் போட்டு இந்த டிஸ்பிளேல கூட காட்டியிருந்தேன் அந்த ஸ்டாக்கை எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல ஸோ நம்ம சேனலில் அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் நான் சொல்ல மாதிரி கவனிக்கிறேன் சொல்றது நிறைய நண்பர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஏன்னா நான் போடக்கூடிய வீடியோ பதினஞ்சு நிமிஷம் இல்லை பதினாறு நிமிஷம் இருக்குன்னா எனக்கு காட்டக்கூடிய ஏழு நிமிஷம் ஆவரேஜாக எல்லாம் பார்க்குறாங்கன்ற மாதிரி காட்டுது ஸோ ஏன்னா இது வந்து நீங்க மிஸ் பண்ணி மிஸ் தான் நான் தெளிவாக சொல்றேன் நிறைய நண்பர் ஸ்கிப் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஸ்டாக் மட்டும் பார்க்கறனால தான் அந்த இதெல்லாம் ஸோ ட்ரில் வந்து ட்ரை பண்ணுறவங்க நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம் ஏன்னா இவன் வந்து இப்போ ரிவர்சல் நல்லா நல்லாயிருக்கு ஃபைவ் பர்சன்டேஜில் க்ளோஸிங்காகவும் அதை மட்டும் கவனத்தில் பார்த்துக்குங்க ஸோ மேற்கொண்டு எட்நூத்தம்பது ரூபா திரும்பவும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ட்ரில் பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து வேதாந்தா வேதாந்தாவும் திரும்ப கீழே விழுந்த மாதிரி விழுந்துட்டு திரும்பி எழுந்திரிச்சுட்டான் அதனால வேதாந்தாவையும் கவன கவனம் செலுத்துங்க எழு நானூற்றி வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் ஸோ வேதாந்தா அடுத்தது வந்து சன் டிவின் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பார்த்து டான் சன் டிவி நண்பர்களை இப்போ லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இவ்வளவு ஸ்டாக்ஸ் சொல்றது ரொம்ப கஷ்டம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு பார்த்து சொல்றது முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க சோ இப்போ பிரேக் அவுட்டுக்காக வெயிட்டிங்க இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பத்தாறு அப்படி மேலே போச்சுன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இல்லைனா வேண்டாம் டபுள் டாப்பா இருக்கு அது பிரேக் அவுட் ஆன பிறகு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இன்னைக்கு நான் மெம்பருக்கான போடக்கூடிய ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நான் போடுறேன் நிறைய ஸ்டாக்ஸு பச்சை கலரில் இருக்குது எனக்கே சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் நம்ம எடுத்து நல்ல ஸ்டாக்ஸாக போட்டு அனலைஸ் பண்ணி போடுறேன் ஒரு ஒன்பது மணிக்குள்ளே வரைக்குள்ளே போட்டுடுறேன் நான் நீங்கள் வந்து கம் இதில் செக் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி டேப்லெட் செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே அடுத்தது வந்து கேஸ்ட்ரால் இந்தியா இவனை பாருங்களேன் இவன் ரொம்ப நாளாக தூங்கி வந்துட்டு திடீர்னு ஒரே நாளில் எழுந்திருச்சுட்டா கீழே வந்து நல்ல ஒரு ரிவர்சல் போட்டிருக்கான் சூப்பராக இருக்குது ஸோ மேபி இரநூத்தி இருபத்தி நாலு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அதையும் தாண்டலாம் தாண்டிட்டு இந்த மாதிரி கேண்டில் பதிவாகலாம் அதனால இந்த ஸ்டாக்ஸை பார்த்து கவனமாக பார்த்துக்கோங்க நல்லா இருக்கு இந்த ஸ்டாக்ஸும் அடுத்தது வந்து இந்த சிமெண்ட் செக்டரெலாம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க குறிப்பாக சொன்னோம்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டு அம்புஜா சிமெண்ட்டு ராம்கோ சிமெண்ட்டு இந்த மாதிரி சிமெண்ட் செக்டாரையும் கவனம் செலுத்துங்க இல்லை அம்புஜா சிமெண்ட்டை பார்க்கலாம் அம்புஜா சிமெண்ட் அதானி குரூப்ன்றனால இவன் வந்து நல்லாவே கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கான் இவன் வந்து அதானி சிமெண்டேஷன் கம்பெனி இருக்கு இல்லையா அவங்க கூட ஒரு டையப் பண்ணி இப்போது வந்து அமால்கிமேஷன் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு நடந்திருந்தது அதனால இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு ஸோ எழுநூத்தி இருபத்தொன்னு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த கம்பெனியில் அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து இந்த மாருதியா பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து இந்த வருஷம் சூப்பராக நல்லா தான் காட்டியிருக்கான் எக்ஸ்ட்ரா சேல் சேல்ஸ் நல்லா இருந்திருக்கு ஆனாலும் நம்ம வந்து இந்த பிரேக் டவுன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் அது ஆயிடுச்சு ஆயிட்டு இன்னைக்கு வந்து மேல போற மாதிரி போயிட்டு கீழே வந்துட்டான் கிட்டத்தட்ட இவனுடைய சேல்ஸ் வந்து நல்லா இருந்ததா காட்டியிருக்கலாம் ஆனால் ஏன் இப்படி ஒரு லட்சத்தி எழுவத்தி இரநூத்தி இருபத்தெட்டு வெஹிக்கிள் வந்து இந்த ஜூன் மாசம் சேல்ஸ்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தும் கூட இன்னைக்கு ஆட்டோ செக்டர் ஓவராலாக டவுன் ஓவராலாக சரியாக எமண்டம் நல்லா இருக்கு ஓரளவுக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருந்தது பட் ஆனா எண்ட் ஆஃப் தி டேல வந்து இது மாதிரி ஆயிடுச்சு சோ பிரேக் டவுன் இதுக்கு கீழே போகக்கூடாது அதை மட்டும் பாத்துக்கோங்க இந்த இடத்துக்கு கீழே போகக்கூடாது அப்படி போச்சுன்னா நம்மளுக்கு பதினோராயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் மாருதி சுற்றிக்கு கீழே இறங்கும் சரிங்களா அதை கவனம் செலுத்துங்க நண்பர்களே அடுத்தது வந்து பிஎஃப்சி பார்க்கலாம் பிஎஃப்சி நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பிஎஃப்சி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா அமேசிங்காக இருக்குது ஐநூற்றி இருபது ரூபா வரைக்கும் போகலாம் இப்போ நீங்கள் கேட்ட பங்குகளை பற்றி பார்த்துருவோம் ஒரு நண்பர் சுஸ்லான் சொல்லுங்க நான் கேட்டிருக்காங்க சுஸ்லான் பாத்துருவோம் சுஸ்லான் எனர்ஜி எப்படி இருக்கு சுஸ்லான் எனர்ஜி லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் யோசிங்க நம்ம வந்து இந்த லெவல் ஐநூ ஐம்பத்தொன்று ஐம்பத் தி ஒரு ஐம்பது ரூபாய் கீழே போகாத வரைக்கும் நல்லது தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சுசலான் வந்து ஐம்பது ரூபாய் கீழே போகாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது மேலே ஏறும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதனால பயப்பட வேண்டாம் என்ட்ரி எடுக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு கேண்டில் பதிவான பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் பதிவான பிறகு இங்கே போட்ட பிறகு இங்கே என்ட்ரி எடுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் வெயிட் பண்ணுங்க லாங் டைம் ஆல்ரெடி வச்சிருக்காங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருக்கலாம் அடுத்தது வெரண்டா சொல்லுங்கன்னு இருக்காங்க வெரண்டா சொல்யூஷன் லேர்னிங் சொல்யூஷன் நல்லா இருக்கு இன்னைக்கு சூப்பரா ஏறி இருக்கு பட் ஆனா இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் தான் ஏறும் அதனால பாத்துக்கோங்க ஒரு நாள் ஏற்றத்தை வச்சு நம்ப வேண்டாம் மேபி நெக்ஸ்ட் லெவல் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் போகலாம் அங்க வரும்போது நீங்க ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கிறது நல்லது சரிங்களா இப்போ வச்சிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துக்கிறது நல்லது அந்த இடம் வரும்போது அப்புறம் ஜேக்கெட் டயர் ரிவர்சல் போட்டுச்சா அப்படின்னு கேக்குறாங்க ஜேக்கெட் டயர் இண்டஸ்ட்ரி மேபி இன்னைக்கு நல்லா தான் போச்சு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கையை தாண்டியிருக்கு பட் ஆனால் நம்ம நாளைக்கும் வந்து இந்த இடத்த விட்டு தாண்டணும் நானும் ஐம்பத்தோரு ரூபாய்க்கு மேலே போன பிறகு புதுசாக ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம் இல்லைனா வேண்டாம் அவசரப்படாதீங்க ஸோ ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது சரிங்களா ஆர்விஎன்எல் பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஸோ ஆர்விஎன்எல் நம்ம அதை என்னைக்குமே பார்த்துட்ருக்கோம் அவன் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே சைட்வேஸ்சில் தான் போயிட்டுருக்கான் இதுக்கு மேலே வந்து இந்த ஹையை தாண்டினா தான் சான்ஸ் நானூற்றி இருபத்தி ஏழுக்கு மேலே போனால் தான் நம்ம பை பண்ணலாம் இல்லைன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இவன் வந்து திடீர்னு ஒரு ஆர்டர் கிடைக்கும் அதனால் ஏறுவான் திடீர்னு அப்படியே தூங்கிட்டு இருப்பான் பட் ஆனால் நல்ல ஒரு ஸ்டாக்ஸ் தான் இப்போதைக்கு ரயில்வே செக்டாரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டாக்ஸில் ஆர்விஎன்எல் இர்கான்னு ஐஆர்எஃப்சி இந்த மாதிரி டைட்டாக இருக்கு இது மாதிரி பங்குகளை இப்போதைக்கு நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க அப்படியே வச்சுக்கோங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் நல்லா தான் மேலே போவோம் ஏன்னா இவனுக்குலாம் தினைக்குமே ஆர்டர் கிடைக்கக்கூடிய கம்பெனி தான் அதனால வந்து ரயில்வே இன்ஃப்ராலாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் ஸோ வந்து நம்ம பயப்பட வேண்டாம் வச்சிருந்தா கூட அதனால தினைக்கும் கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது நீங்கள் நல்லா டெக்னிக்கலா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லாங் டேம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ செயல் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க செயல் வந்து இந்த ஹையத்த நூற்றி நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே போனா வாங்கலாம் இல்லைனா அப்படியே வெயிட் பண்ணுங்க அவசரப்பட வேண்டாம் சைலு அடுத்தது வந்து ஐஏஎஃப்எல் பிரேக் அவுட்டா அப்படின்னு கேட்குறாங்க ஐஏஎஃப்எல் வந்து பிரேக்கவுட் ஆகின மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் அது வந்து இன்றைக்கி ஒரு 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 டோஜி பதிவாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே போன பிறகு அந்த ஸ்டாக்ஸை முடியும் முயற்சிக்கலாம் இல்லைனா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இது பிரேக் அவுட் தான் சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு ரெண்டு மூணு நாள் தயங்கி நின்றுட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு அதுக்கப்புறமா ஏறும் ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்புறம் பிவிஎஸ்எல் இந்த ஸ்டாக்ஸ் பற்றி கேட்குறாங்க பிவிஎஸ்எல் பாப்புலர் வெஹிக்கிள்ஸ் ஸ்கில்ஸ் ஓகே நல்லா இருக்குங்க ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்க வந்து முயற்சிக்கலாம் இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது ரூபா வரைக்கும் போறது சான்சஸ் இருக்கு இந்த கம்பெனி ஸ்விங் ட்ரேடிங்க்கு அந்த ஸ்டாக்ஸ் முயற்சி பண்ணி பாருங்க நல்லா இருக்கு அடுத்தது வந்து நேஷனல் அலுமினியம் கேட்டிருக்காங்க நேஷனல் அலுமினியம் நேஷனல் அலுமினியமும் ஸ்விங் ட்ரேடிங் நல்லா இருக்கு இப்போதைக்கு வாங்கி போட்டு வைக்கலாம் தப்பு இல்லை ஆனா வந்து நீங்க வாங்குறதா இருந்தா நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு மேலே போன பிறகு வாங்குறது நல்லது அதுதான் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன் ஸோ நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே ஸோ நம்ம போட்ட ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் ஸோ நம்ம யாராவது மெம்பராக ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இதை படிச்சு பார்த்து ஜாயின் பண்ணுங்க நம்ம இன்னைக்கான ஸ்டாக் அண்ட் ஒன்பது மணிக்கு நான் போடுறேன் ஸோ இதை படிச்சு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கங்க நண்பர்களே ஐ நாட் எ செபி ரிஜிஸ்ட் பர்சன் தெளிவாக சொல்லிக்கிறேன் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணுங்க இதை வந்து டிப்ஸு கால்ஸு எடுத்துக்க வேண்டாம் தயவு செய்து பண்ணாதீங்க அது மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது கிடையாது இது ஐடியாவாக பாருங்கள் நீங்களும் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறை தான் இந்த சேனல் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க டி டாட் மீ ஸ்லாஷ் சார் விக்ட்ரி அப்படின்ற ஐடியில் பயன்படுத்தி நீங்கள் போடக்கூடிய வீடியோக்களை செக் பண்ணுங்கள் கம்யூனிட்டி டேப்ல போய் உங்களுடைய ஸ்டாக்ஸை நான் போடுறத வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நான் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல்